என்ன வேணும்? யார் நீங்க? தள்ளுங்க இப்படி. என்ன பார்த்தா யாருன்னு கேக்குறீங்க? இந்த கேனா பூனானா இந்த ஏரியாவுல தெரியாதவங்களே கிடையாது. கேனா பூனாவா? கெட்ட வார்த்தை மாதிரி இருக்கு. கேட்ட வார்த்தை மாதிரி இருக்கும். கேனா பூனானா கேளம்பாக்கம் புண்ணிய கோடி. கர்ப்பத்தில் இருக்கிற சிசுவுக்கு முத கொண்டு என்ன தெரியுமே? உட்காந்து பேசுவோமா? வேணா நிக்கிறேன். நான் வந்த விஷயத்தை சொல்லணும்னா ஒரு நாள் ஆகும். அதனால ரத்தன சுருக்கமா சொல்லிடுறேன். என்னுடைய தொழிலே செட்டப் பண்றதா? உங்ககிட்ட சொன்னா என்ன? என் மக கொஞ்சம் அப்படி இப்படி நடந்துகிட்டா. நான் கராரா சொல்லிட்டேன், இந்த மாதிரி நடந்துகிட்ட ஒரு பார்ட்டி கூட வர மாட்டான்னு. அப்புறம் அவ என்னுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு ஒத்து வந்ததுனால ஒரு பார்ட்டிய செட்டப் பண்ணி அவளை தள்ளி விட்டுட்டேன். பெத்த மகளுக்கே செட்டப் பண்ணனு சொல்றீங்க, உனக்கு வெக்கமா இல்ல? பெத்த மகளாவது பெக்காத மகளாவது என் தொழில் அப்படியே சார். ஏய் போயா வெளிய. சரி, உங்களுக்கு இப்ப தேவைப்படல போல இருக்கு, கொடுங்க. ஆமா, உங்களுக்கு அக்கா தங்கச்சி இருக்காங்களா? செட்டப்புக்கு விண்ணு விண்ணு துடிச்சுக்கிட்டு இருந்தா சொல்லுங்க, லிங்க் பண்ணி விடுறேன். லிங்க் பண்ணியா விடுவேன்? ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தாங்க அக்கா தங்கச்சி பத்தி பேசு. அப்படின்னா நீங்க உங்க அக்கா தங்கச்சிகளுக்கு கல்யாணமே பண்ண போறது இல்லையா? என்னையா சொல்ற சார்? நான் ஒரு கல்யாண புரோக்கர், மேரேஜ் செட்டப்னு சொல்றதுக்கு பதிலா செட்டப்னு சொல்லிட்டேன். கல்யாண புரோக்கரா? ஆமா சார். தப்பா நினைக்கல, இப்ப கூட ஒரு கௌரவமான பொண்ணு, நல்ல குணம், பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருப்பா. நீங்க ஒரு நேர்மையான அதிகாரி, நீங்க ஊன்னு சொன்னா அந்த பொண்ணையே உங்களுக்கு செட்டப் பண்ணி அந்த பொண்ணையே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். கல்யாண காட்சி எதுவுமே இருக்க வேண்டாம், முதல்ல வெளிய போய் தொலைய. நீங்க அப்படியெல்லாம் சொல்லப்படாது. பொண்ண பாருங்க, பிடிச்சிருந்தா வச்சுக்குங்க, போட்டோவை வச்சுங்க, புடிங்க, சாவகாசமா திறந்து பாருங்க, சரிப்பட்டா எனக்கு போன் போடுங்க. 9999 பத்தமா? காதலிக்க கூடாது, மனமும் சார். என்னையா சார் ஃபாலோ பண்றீங்க? ஜஸ்ட் ஒரு பொழுதுபோக்குதா? பொழுதுபோக்கா? எங்கேயோ உதைக்கிற மாதிரி இருக்கு. எங்கேயோ இல்லடா, கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பு. ஏமா உஷாண்டது யாரு? நானா. ஓ, உயிருள்ளவரை உஷாங்க நினைப்போ. சார் என்ன விஷயம்? நேத்து ஒரு கண்ணியமான கட்டிலங்காலையான இளைஞனை கடல்ல தூக்கி போட்டு கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கீங்க. என்னது கொலை முயற்சியா? ஓஹோ, ஏன் சார்? ஒரு பொண்ணு சார்பா வந்து கொடுத்த ரிப்போர்ட் நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. எவனோ ஒரு பொறுக்கி ராஸ்கல் கொடுத்த ரிப்போர்ட் ஏத்துக்கிட்டு அதை வச்சு என்ன புடிக்க வந்திருக்கீங்களா? யார் சார் உங்க இன்ஸ்பெக்டர்? நானே வந்து பாக்குறேன். ஏய் உஷா, ஏய் சும்மா ரெடி போற போக்கே சரியில்லை. ஐயோ வந்துட்டேன். எங்க உங்க இன்ஸ்பெக்டர்? ஐயா உள்ளதா இருக்காரு, போங்க. வலது கால எடுத்து வச்சு போங்க. எதுக்கா சார் என்ன வர சொன்னீங்க? விசாரிக்கத்தான். எங்க அப்பா வந்து ரிப்போர்ட் பண்ணப்ப ஆக்ஷன் எடுக்காத நீங்க இப்ப மட்டும் ஏன் ஆக்ஷன் எடுக்கிறீங்க? போலீஸ் வச்சு மிரட்டி என்ன மனசில நினைக்கிற அந்த பொறுக்கி ராஸ்கல். ஆத்திரப்படாம பேசுமா, பத்து பேரு மத்தியில ஒரு வயசு பையன பேமானி கஸ்மானோ அப்படி இப்படின்னு பேசுறீங்களே, இதுக்கெல்லாம் பின்னாடி நீங்க ரொம்ப வருத்தப்பட வேண்டியிருக்கும். உங்களை பாக்குறதுக்கு முன்னாடி அப்படி நினைச்சிருக்காமா? உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களோட ஒரு நாள் வாழ்ந்துட்டு சொத்து சுகத்தை எல்லாம் இழந்துட்டு அதுக்கப்புறம் தெருவில் பிச்சைக்காரனா நின்னாலும் பரவாயில்லன்னு சொன்னாமா? இன்னுமா புரியல, அவ உங்களை காதலிக்கிறாமா? அதுக்காக காதல் பிச்சைய கேட்டு உங்க பின்னாடி அலையோ அலையோ அலைஞ்சிருக்கா? அவ மூச்ச பார்த்தா அப்படி தெரியலையே. என்ன காதலிக்கிறா நேரடியா சொல்ல வேண்டியதானே? சொல்லிடலாமா? நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லது கூட அவனுக்கு தைரியம் பத்தலாமா? புலி கூட அவன் பயப்பட மாட்டான், ஆனா பொண்ணுங்கன்னா அவ்வளவு பயமா. ஐ லவ் யூன்னு சொல்றதுக்கு தைரியம் இல்லாதவங்க எல்லாம் எதுக்காக சார் லவ் பண்ணணும்? இன்னும் ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க, அந்த வார்த்தையை உங்ககிட்ட தைரியமா சொல்றதுக்கு அவன் காத்துக்கிட்டு இருக்கான். எங்க எங்க இருக்க அவன்? இதோ இங்க இருக்கா உஷா. ஆரம்பத்துல பொண்ணே வேண்டாம்பாங்க, அப்புறம் பொண்ணோட போட்டோவை வச்சுக்கிட்டே குடும்பம் நடத்தி குழந்தையும் பெத்துக்குவாங்க. தம்பி
தம்பி, ஈரம் பட்டு பட்டு போட்டோ இத்து போட போகுது. முத்தத்தை நிறுத்துங்க. உட்காருங்க சார். அதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதை விடுங்க. அடுத்தவன் சம்சாரத்தை வச்சுக்கிறது தப்பில்ல. அது பெரிய கிரிமினல் குற்றம். அத ஒரு பொறுக்கி செய்யலாம். போலீஸ்காரர் நீங்களே செய்யலாமா? என்ன சார் சொல்றீங்க? பொண்ணுங்களை நான் நிமிர்ந்து கூட பாக்குறது இல்லையே. நீங்க நிமிர்ந்து பாப்பீங்களோ இல்ல குனிஞ்சு பாப்பீங்களோ, இப்ப போட்டோவை பாத்துக்கிட்டு இருக்கீங்களே, அதை இப்படி கொடுங்க. இவ எனக்கு மனைவியா வரப்போறவ. அவ உங்களுக்கு வரப்போறவ இல்ல, இன்னொருத்தருக்கு மனைவியா போக போறவ. சார் என்ன சொல்றீங்க? நாளை காலையில கீழ்வானம் செவந்த உடனே இந்த பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம். காதல வளர்த்து விட்டு இப்படி கழுத்து அறுக்கிறீங்களே. நான் தொண்டையும் அறுக்க மாட்டேன், பூத்துக்குழுங்கிற காதலையும் அறுக்க மாட்டேன். அழகாத்தான் பேசுறீங்க, ஆனா அவளுக்கு இன்னொரு மாப்பிளைய பாத்துட்டீங்களே. அவளை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது, என்ன பிரிஞ்சு அவளாலையும் இருக்க முடியாது. சரிதான், காதல் முத்தி போச்சு. அப்ப கூடிய சீக்கிரம் சட்டையை கிழிச்சுக்கிட்டு ரோடு ரோடா திரிய போற. அதுக்கு முன்னாடியே நீங்க எப்படியாவது எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும் சார். சேர்த்து வைக்கலாம்ப்பா, ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குதே. என்ன சிக்கல் சார்? நாளைக்கு நடக்க போற நிச்சயதார்த்தத்துக்கு மாப்பிள்ள பையனையும் அவன் அப்பனையும் அழைச்சுக்கிட்டு வரதா இந்த நாக்கால வாக்கு கொடுத்துட்டேன். உனக்கோ அப்பம் கிடையாது. என்னதான் அவன் பணாதையா இருந்தாலும் ஒரு அனாதைக்கு பொண்ணு கொடுப்பானா? நீங்க தான் செட்டப் பண்றதுல மன்னனாச்ச. எப்படியாவது எனக்கு ஒரு அப்பாவையும் செட்டப் பண்ணுங்க சார். கிழிஞ்சது போ. அப்பனையும் நான் தான் செட்டப் பண்ணமா? ஆமா சார். சரி, வாய் நிறைய பல்லோட ஒரு நல்ல இளிச்ச வாய நான் பார்த்து அமுக்கிறேன். இவருக்கு நான் அப்பா அவன் அடிக்கணுமா? என் பல்லு எவ்வளவு நீளமா இருக்கு, இவருக்கு துணுண்டு சின்னதா இருக்கு. நீ ஒண்ணு கவலைப்படாதீங்க, இந்த நீலி பிருங்காதி டூத் பேஸ்ட் போட்டு துளக்கினா நீளமா வளர்ந்துடும். அப்போ யானைக்கெல்லாம் அதான் போடுறாங்களா? ஏங்க, இப்ப அதுவா முக்கியம்? பையனுக்கு கல்யாணம் நடக்கணும், நீங்க இவனுக்கு அப்பாவா நடிக்கணும். சரி, என் ஜாடையில இல்லைங்கிறேன். அப்புறம் உங்க ஜாடை இருந்திருந்தா இவனுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. அங்க போய் உங்க சம்சாரத்தோட ஜாடைன்னு சொல்லி சமாளிப்போம். சரி, இவனுக்கு நான் அப்பாவா நடிக்கணும்னா என் காலில் விழுறா. அவன் காலில் விழணுமா? கோவிச்சுக்காதப்பா, இப்பதான் அப்பா கேரக்டருக்குள்ள அவர் நுழைஞ்சுகிட்டு இருக்காரு. தகராறு பண்ணின ஜம்ப் பண்ணி எகிரிடுவாரு, காரியம் கட்டி போயிடும். என்ன ஐயா ஜரா வருஷ காட்டுறேன்? அது ஒண்ணு இல்லைங்க, குஷ்பு ஸ்டைல்ல கும்பிடுறாரு. குஷ்புவா? நான் குங்ஃபு தானே கேள்விப்பட்டிருக்கேன். ஜப்பான்காரங்க பேரை மாத்திட்டாங்களா? ஜப்பான்காரங்க மாத்தல, இந்தியாக்கார நீ தான் மாத்திட்ட. சரி, பாவம் பையனுக்கு கல்யாணம்னு சொல்றீங்க, நான் அப்பா அவன் நடிக்க சம்மதிக்கிறேன். அப்பாடா, ஆனா சில டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு. என்னது? இவனுக்கு கல்யாணம் பண்ணி முடிஞ்ச உடனே முதல்ல ஒரு ரூம்ல நான் வருவேன். என்ன அறிவு கேட்ட அப்பனா இருக்காங்க இது? ஏங்க, இது நல்லா இருக்குதுங்களா? நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் உள்ளே போறேன். சில டிப்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டாமா? ஏங்க, பெட்ரூம்ல இவர் என்ன குதிரை ஏறி ஓட்டமா போறாரு? சின்ன பையன்யா, எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுக்க வேண்டாமா? வேஸ்டியா அவுத்துட்டு எப்படி லுங்கி கட்டுறது அப்படின்னு சொல்லி கொடுக்க. அது மட்டும் இல்ல, எனக்கு தங்குறதுக்கு ஒரு ஏசியரும் கூட 18 வயசுல ஒரு பொண்ணு. பொண்ணா? எதுக்கு பொண்ணு? எடுபடி வேலை பாக்குறது. எதை எடுக்க போறாங்க, எதை பிடிக்க போறாங்க? தண்ணிய எடுக்கிறதுக்கு, டம்ளர புடிக்கிறதுக்கு. டம்ளர? நீ என்ன நினைச்சிரு? பெரிய கூஜாவா இருக்குமோன்னு. அதெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் நான் போக வர்றதுக்கு ஏசி கார், ஹோண்டா. இந்த அளவுக்கு செலவு பண்ணி கல்யாணம் பண்றதுக்கு நான் ஒரு சாதாரண மனுஷன், ஒரு எளிமையான சாதாரண போ. என்ன பொத்திட்ட? சாதாரண பொசிஷன்ல இருக்கேங்கிறாரு. இவன் போன சொன்ன உடனே என்ன போக சொல்றான்னு நினைச்சிட்டேன். என்ன அதுலயும் போறது இல்ல. யார சொல்ற? உள்ளத்தாண்டா, நான் யாரு? ஓ அப்ப, இந்த காலத்து பசங்க மாதிரி அப்பாவுக்கு மரியாதை கொடுக்காம இருக்க கூடாது. எந்தெந்த நேரம் நான் உன்னை பாக்குறனோ அந்தந்த நேரம் நீ என்ன குனிஞ்சு கும்பிடணும். என்னடா புரோக்கர்? எனக்கும் டாவா? எல்லாத்துக்குமே டாதாண்டா. சரி, எப்படா நிச்சயதார்த்தம்? என்ன வீட்டு வேலைக்காரன் கூட ஏசி ரூம்ல இருக்கா? இந்த தூசி படிஞ்ச வீட்டுல இருக்க பொண்ணு எனக்கு மறுபடா? எல்லாம் இவனை சொல்லணும். வாங்க வாங்க. மாப்பிள்ளாப்பிள்ளாரு? மாப்பிள்ளு தெரியாத வீட்டுக்கு எல்லாம் கூட்டு வந்திருக்க. யாரு இந்த வீட்டு சமயக்காரனா? இவரு தான் சம்பந்த.
இந்த அழகு எனக்கு சம்பந்தியா? ஐயா, தலையில ஒரு முடி கூட இல்ல, பாலைவன மாதிரி இருக்கு. யோ, முதல்ல போய் முடி வளர்த்துட்டு வா. இந்த வயசுல எரு அடிச்சா கூட வளராதுங்க. நான் வர மாட்டேன். போய் வாங்க. யோ, வேஷம் ஊரே. யோ, இந்த உரிவாம் போல்றங்க. வாங்க. வாங்க. உட்காருங்க. என்னது அவ்வையா இருக்கு, மாறு வேஷம் போட்ட மாதிரி? இது யாரு ஓல்டு பாட்டி? இவங்க தான் பொண்ணோட அப்பத்தா. என்ன அது அப்பத்தா டப்பத்தான்னு எப்பத்தான் அந்த பொண்ணை காட்டுவீங்க? பொண்ணு ரெடி ஆயிட்டு இருக்குங்க. கிழிஞ்சது போங்க. இனிமே அது ரெடி ஆகி பிறந்து வளர்ந்து பெரிய மனுஷா ஆகிறதுக்குள்ள இவன் தாத்தா ஆயிடுவான். அதாவது அலங்காரம் பண்ணி. மெதுவா சொல்லியா, ஜவ்வு கிழிஞ்சிட போகுது. பொண்ணு வந்துடுச்சு. பொண்ணு புடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லுங்க தம்பி. அவன் என்ன கேக்குறது? அவனை பெத்ததுனா வளர்த்ததுனா படிக்க வச்சதுனா தாலி கட்ட போறதுனா? தாலி கட்ட வைக்க போறதுனா? இஸ் மை சன். நில்லுடான்னு சொன்னா நிப்பா, உட்காரன்னு சொன்னா உட்காருவான். என் பையனுக்கு லட்சாதிபதியில இருந்து கோடீஸ்வரர் வரைக்கும் பொண்ணு கொடுக்க தயாரா இருக்காங்க. நான் யார் தெரியுமா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வெயிட் பண்ணுங்க, வர. உள்ளங்கால் வரைக்கும் வலிக்குது. மாப்பிள்ள என்ன சானிட்டரி இன்ஸ்பெக்டரா? இல்ல, அப்படியா? போலீஸ் இன்ஸ்பெக்டர். நல்ல நேரம் போறதுக்குள்ள நீங்களே பொண்ண புடிச்சிருக்கான்னு பாத்து சொல்லுங்க. என்ன எதுக்கு கேக்குறீங்க? இனிமே எல்லாமே அவரை கேட்டுக்கங்க. நான் அடி மட்டும் தான் வாங்க முடியும். என்னங்க இவ்வளவு நேரமா பையனை விரட்டோ விரட்டு விரட்டுனீங்க? இப்ப ரொம்ப தொங்க போட்டீங்களே. அவருக்கு ரொம்ப நேரம் நிக்காது வீராப்பு. பணிஞ்சு இறங்கி வந்துருவாரு. பையனும் பொண்ணும் ஒத்தர ஒத்தர பாக்குறதுல இருந்து புரியல சம்மதம்னு. அப்புறம் என்ன, மூர்த்தத்துக்கு தேடி குளிக்க வேண்டியதுதானே? இருக்கலாம். நீ கெட்ட கேடுக்கு ஏசி ரூம் வேணுமா? வேண்டாம். யூஸ் பண்ணாத பாத்ரூம் இருந்தா கொடுங்க, அதை நான் பெட்ரூமா மாத்திக்கிறேன். என்னது, யூஸ் பண்ணாத பாத்ரூம் வேணுமா? யூஸ் பண்ண பாத்ரூம் கொடுங்க, நான் கழுவி விட்டுறேன். பிணாயில் இருக்கு. ஓ, மூஞ்சிக்கு 18 வயசுல பொண்ணு வேற. பொண்ணு வேண்டாம், 10 வயசுல பையன் கொடுங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏண்டா, நீ போக வர ஹோண்டா கார அது எனக்காவது பாத்திருக்கியாடா? நீ கேள்விப்பட்டதோட சரி, எனக்கு எங்க ஹோண்டா தெரியும், போண்டா தான் தெரியும். தம்பி, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இன்ஸ்பெக்டர்னாலே தப்பா தான் புரிஞ்சுக்குவீங்க. நம்ம கேரக்டர் எஸ்டாப்லிஷ் பண்றதுக்காக அப்படி தூக்கி பேசணும். உன் கேரக்டர் தான் அந்த கான்ஸ்டபிள் எஸ்டாப்லிஷ் பண்ணிட்டானே, உன்ன வேற அப்பன்னு சொல்லி தொலைச்சிட்ட. ஒண்ணு செய்யலாமே, இன்னும் இருந்து சித்தப்பான கூப்பிடுங்க. வேண்டாம், இப்பவே அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் நான் அந்த பையனுக்கு அப்பா இல்ல பிட்பாக்கிட்டு சாராயம் காய்ச்சறவனு சொல்லிடுறேன். கதை கரெக்ட் ஆயிரும். என்னது, என் கல்யாணம் முடியற வரைக்கும் வெளியே போன மவன முட்டி கிட்டி எல்லாம் பேத்துருவேன். என்ன யாரு, நீ என்ன மகன்ற, நான் உன்ன மகன்றேன், ஒரே குழப்பமா இருக்கு. சார், சாப்பாடு எல்லாம் எப்படி? ஜெனல் வழியா தான். கிழிஞ்சது கிருஷ்ணகிரி, இதுக்கு ஜெயிலே பரவாயில்ல. வாங்க சம்பந்தி, வாங்க. சம்பந்தி, வணக்கம். வணக்கம். வாங்க 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 வாங்க. சம்பந்தி, கையில இருந்த மோதிரத்தை காணுமே. இங்க இருக்கு, காலம் கட்டி கிடக்குல்ல, லூசா போட்டிருக்கீங்க, டைட்டா போடுங்க. உதயது கண்டுபிடிச்சிருச்சு. உங்களையெல்லாம் சம்பந்தி அடையிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். போ பாருங்க, கப்பே கழட்டிடுவேன். ஆமா, என்னமோ லாக்கப் ஆகுதுன்னுட்டு இருந்தீங்களே. அது ஒண்ணு இல்ல, உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு எப்படி மேக்கப் போறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம், அந்த நேரம் நீங்க வந்துட்டீங்க. உங்க தலைக்கு கூட டோப்பா வைக்கலாம், ஆனா வழுக்கும். ஏன் சம்பந்தி, என்ன இப்படி வந்து உட்கார்ந்துட்டீங்களே? அதே சோபாவிலே உட்கார்ந்தா ஹீட்டா இருக்கும். ஒரு சேஞ்சுக்காக டிபாவில உட்கார்ந்துருக்கேன். வாங்க மாப்பிள்ள. என்ன சம்பந்தி, நீங்க எழுந்திருச்சிட்டீங்க? டிபா ஹீட் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன விஷயமா வந்தீங்க? இந்த கல்யாண விஷயமா தான் பேசிட்டு போலாம். எல்லாரும் இவர்கிட்ட பேசுங்க.
சம்பந்தி. அதாவது சம்பந்தி, துண்ட போட்டு இந்த சுத்தி சுத்துறீங்க. எல்லாம் ரஜினி மாதிரி தான். எஜமான படம் பாக்கலையா? பாக்கல. ஊம படம் தான் பாப்பான் போல் இருக்கு. சம்பந்தி, கல்யாண விஷயமா உங்களையும் கலந்து பேசலன்னா நீங்க தப்பா எண்ணிருவீங்க பாருங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து தப்பாவே என்னது இல்ல. வேலூரை கேட்டு பாருங்க, கரெக்டா எண்ணிருக்கேன். சென்ட்ரல்ல கேட்டு பாருங்க, கரெக்டா எண்ணிருக்கேன். சந்தேகமா இருந்தா சூப்பரண்ட கேட்டு பாருங்க. ஓஹோ, இல்ல மாப்பிள்ளை கேட்டு பாருங்க. கைவசம் இவ்வளவு பொண்ணுங்க இருந்தோம், ஒரு ஆம்பளை கூட நம்மளை தேடி வரலையே. ஒண்ணு காதலியோட போறான், இல்ல பொண்டாட்டியோட போறான். இப்படி ஒவ்வொருத்தன் ஒவ்வொருத்தையும் எழுத்துட்டு போனா நம்ம பொழப்பு என்ன ஆகுறது? எல்லா ஆம்பளைங்களும் தெரிஞ்சுட்டாங்களா? எவனாவது ஒரு ஜொல்லு பாட்டி வராமல போயிடுவான். அப்பா அப்பா பாப்பா, எப்படியோ அங்கிருந்து ஓடி வந்து இங்க வந்து சேர்ந்தாச்சு. வீடாது, இதை விட வேலூர் ஜெயில் எவ்வளவோ பரவாயில்ல. எனக்கு வேணும், எனக்கு வேணும். சும்மா இருக்க வேண்டியதுதானே? பையனுக்கு அப்பேன் சுப்பேன்னு என் புத்திய செருப்பால் அடிக்கணும். அப்பா, இனிமே அந்த புண்ணு சமாச்சாரமே வேணாம். இவன் பார்த்தா ஜொல்லு பாட்டு மாதிரி இருக்கு. மீசையும் இல்லை, வயசும் 50 இருக்கும். அப்ப கண்டிப்பா சபலம் இருக்கும். என்னங்க ஒரு கஸ்டமர் கேட்டு இல்ல, உங்களை மாதிரி கஸ்டமர் பார்த்தாதானங்க என் தொழிலே நடக்கும். அங்க வர்றது என்ன? பஸ்ஸா? ரெண்டு லைட்டோட வருது, பஸ்ஸா தான் இருக்கும். பௌர்ணமி, ரெண்டு மோட்டர் பைக்கியா? ஓ, தனித்தனியா வருதோ? அது இல்லைங்க. என்ன இவனை இல்ல, என்ன ஓடிட்டே இருக்கான்? ஐயோ, ஓடிட்டே இருக்கான். ஐயோ, திருட திருட, போலீஸ் போலீஸ், திருட திருட திருட, போலீஸ். இல்லங்க சார். சாரியா, ஒரு பேமான பைய பிடிக்கிட்டு ஓடுறான் சார். பிடிங்க சார், பிடிங்க. வேற தப்பிச்சோம். வெரி குட்.